நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை வேறு அறிஞர் காட்டும் பாதை. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெசர்ட் ஒன்று பண்ண போகிறேன். கவுனி அரிசியை வச்சு உங்களுக்கு வந்து பாயசம் பண்ணலான்னு இருக்கிறேன். கவுனி அரிசி வந்து இங்கிலீஷில் வந்து பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ரைஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்பிடன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்பிடன் ரைஸுக்கு ஒரு குட்டி ஹிஸ்ட்ரியே இருக்கு. அது என்னன்றதை நான் குக் பண்ணிட்டே சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போறோம். விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இதுதாங்க பாயாசத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸு. பிளாக் ரைஸ் ஓவர் நைட் சோப் பண்ணுது. பாயசத்துக்கு தேவையான வெல்லத்தை நம்ம எடுத்துக்கிறோம். வாசனைக்கு ஏலக்காய். அரிசியோட சேர்த்து அரைக்கிறதுக்கு பாதாமும் முந்திரியும். நெய்யில் வறுத்தெடுக்க முந்திரியும் திராட்சையும். பாயசத்துக்கு தேவையான பால் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் காசணும். நம்ம ஸோ நம்ம பால் காசிட்டு ராயபுரமா? ஆம்பா. இந்த மீன்வேல் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த ரைஸையும் முந்திரியும் நம்ம அரைச்சிடலாம். நம்ம ஸோ இந்த பால் காசுற டைமில் நம்ம அதை அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். நம்மளுக்கு மனுஷனாரா நீங்க எல்லாம்? இப்ப நான் லைட்டா சிம்ல வச்சுக்கிறேன். நான் இதை இப்ப நம்ம வந்து இந்த அரிசியும் பாதாமும் முந்திரியும் நம்ம வந்து அரைச்சிடலாம் அந்த டைமில். நம்ம ஸோ வேலை முடிஞ்சிடலாம். நமக்கு இந்த முந்திரியும் பாதாமும் அரிசியுமே வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம அரைக்கலாம். ஃபோர்ஸாக நம்ம அரைக்கிறோம். ரெண்டு வாட்டி அரைக்கணும். வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வந்து திருப்பி இதை வந்து அரைக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ திருப்பி நான் அரைக்கணும் இதை. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்மூத்னஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும். மாவு கொழுப்பு, நமக்கு கொழுப்பில் அங்கே வர அவன் மட்டும் எப்படி பார்க்குறாங்க? ஏன்டா அப்படி துருதுன்னு பார்க்குறேன்? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. நல்லா இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஹாய் நண்பா, நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இல்லை, குட்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ராஜாவும் ராஜா குடும்பத்தாருமே வந்து இந்த பிளாக் ரைஸ் வந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மருத்துவ குணம், அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு அவங்க இதை எடுத்துருந்தாங்க. ஒரு டைமில் இதை சாமானிய மக்களுக்கும் தெரிய வந்து அவங்களுமே எடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு ராஜாவும் ராஜா குடும்பத்தாருமே வந்து இதை வந்து தடை செய்யப்பட்டதாகவுமே ஒரு சட்டம், சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை இருக்குதாமே ஒரு ஹிஸ்ட்ரியே நம்மளுக்கு இருக்கு. இதுதாங்க அந்த குட்டி கதை. முந்திரி திராட்சை இப்போ நம்ம வறுத்துருக்கிறதுக்கு கடையை ஹீட் பண்ணிட்டோங்க. ஸோ ஒரு 3 ஸ்பூன் நம்ம நெய் வந்து போடணும். ஸோ திராட்சையை நான் போட்டாச்சு. இப்போ ஸ்லோவாக நம்ம வறுத்துடுக்கணும். ரொம்ப தீரா மாதிரி வச்சிடக்கூடாது. இப்போ இந்த அரிசி வச்ச பாதாம் முந்திரி அரிசியை கொதிக்கிற பாலில் நம்ம போட போகிறோம். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன், ஃபைபர், அயன் சத்து, விட்டமின் இ, நியாசின், கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் 23 types ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பிளாக் ரைஸில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வெல்லத்தை வந்து கடாயில் போட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும் அது கரைக்கிறதுக்கு. ஸோ இது நல்லா நமக்கு பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாயசத்தில் நம்ம இதை அப்படியே போட்டுடலாம். திருப்பி நம்ம இதை நல்லா கிண்டினே இருக்கணும். நம்ம ஒரு சமையல் கட்டில் இருந்து நம்ம வேலை செய்யறப்போ தான் இதோட கஷ்டம் என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. வீட்டில் அம்மாவோ ஒய்ஃபோ பண்ணி கொடுக்குறப்போ இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்றோம். ஆனா பாருங்க எப்படி வேர்த்து விறுவிறுத்து ஒரு பாயாசத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இனிமேட்டு உங்கள் வீட்டில் யாராவது பண்ணி விட்டாங்கன்னா தயவு செஞ்சு அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. அதோட கஷ்டம் என்னன்றப்போ நம்ம பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த பிளாக் ரைஸ் பார்த்தீங்கன்னா கார்டியாக் பேஷண்ட்டுக்கும் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்குமே ரொம்பவே நல்லதுன்றாங்க ஹெல்த் வைஸில். அதனால தான் பேட் கொலஸ்ட்ராலை வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு குட் கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அதனாலவே இது கார்டியாக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்றாங்க. ஸோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு ஏன் இது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இப்போ 100 கிராம்ஸ் ஆஃப் பிளாக் ரைஸில் 4.9 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் விச் இஸ் 4 times ஆஃப் ரிச்சர் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர். இந்த கிண்டி ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இந்த ஏலக்காவும் வறுத்து வச்ச திராட்சையும் முந்திரியும் நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம பாயசத்தை முடிச்சிட்டோங்க. ஸோ ஒரு செம்ம கலராக நம்மளுக்கு வந்துருக்கு. இப்போ நம்மளுக்கிட்ட இருக்குது ஒரே ஒரு இது வந்து செல்ஃப் டெஸ்டிங் பண்ணும். நான் டெஸ்ட் பண்ணி தான் வீட்டில் இது கொடுக்க போகிறேன் எப்படின்னு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வெயிட் லாஸுக்குமே இது வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ பாயசத்தை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டீடாக்சிஃபையர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனமிக் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டிப்ரெஷனை குறைக்கும். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். இன்னைக்கு ஏன் நான் இந்த பாயசத்தை செஞ்சேன்னா பிளாக் ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அது வந்து கஞ்சியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி பாயசமும் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் இந்த மாதிரி கொரோனா டைமில் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஜாஸ்தியாக தேவை. அதுக்கு தான் நான் இப்போ கரெக்டாக பண்ணுறது இந்த பாயாசம். இதை வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம், பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் சாப்பிடுங்க. இது ஹெல்த் வைஸில் ரொம்பவே உங்களுக்கு நல்லது. வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. முக்கியமாக லாஸ்ட் டைம் எனக்கு வந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து நிறையாவே டங்கு வந்து ரோல் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வாட்டியும் அது ஆயிருக்கு. மறக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டங்கு ரோலான வீடியோவெலாம் நான் ப்ளூபர்ஸில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஸோ குக்கிங் இவ்வளோ ஃபன்னுன்றதை நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் நீங்களும் இந்த பிளாக் ரைஸ் வச்சு ஒரு பாயசத்தை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய். கெட்ட பொருளா, நார பொருளா.